எல்லோருக்கும் வணக்கம். எத்தனை பேருக்கு பெப்பர் பிளான்ட் பற்றி தெரியும்? எத்தனை பேர் பெப்பர் பிளான்ட்டை பார்த்துருக்கீங்க? பார்க்காதவங்க, இதுதான் பெப்பர் பிளான்ட். ஸோ நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய மிளகு நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பெப்பர் பிளான்ட் சாதாரணமாக ஒரு வீட்டோட காம்பவுண்ட் மேலே தான் ஏறி இருக்குது. இந்த பிளான்ட் அவங்களோட வீட்டு யூஸுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணதில்லை. பட் நம்ம இதுக்கான டிப்ஸ் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு குச்சி ஊனி வச்சா கூட வரக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ கொஞ்சம் திக்னஸான ஸ்டெம்பை எடுத்து நம்ம ஊனி வச்சாலே வரும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் படி ஒரு கிலோவுக்கு 500 to 550 ரேட் போகுது பெர் கேஜியே. ஒரு பிளான்டோட ஆயுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம காம்பவுண்ட் மேலே தான் ஏறி இருக்குது. மணி பிளான் மாதிரியே வேர் வந்து காம்பவுண்டில் விட்டு விட்டு ஏறி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இந்த டிஸ்ட்ரிக்டில் ரப்பர் அண்டு பெப்பர் தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. பத்து செகண்ட்லேயே வெத்தலைக்கூடிய நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி கொலை கொலையாக தான் மிளகு காய்ச்சிருக்கும். ஓரளவுக்கு நல்லா காய் மித்தனதுக்கப்புறம் நமக்கு அந்த கலர் ஷேட் மாறுறது தெரியும். உடனே அவங்க பறித்து காய வச்சுருவாங்க. காய வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டினோடனே கொஞ்சம் முத்தின உடனே நம்ம இப்படியே கூட பறித்து யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்தா அப்படின்னா நல்லா காஞ்சி முத்தின மிளகாக இருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக சன்லைட் தேவை. சாதாரணமாக எந்த ஒரு மரத்துக்கு கீழே இது நட்டு வச்சாலுமே அந்த மரத்தை பிடிச்சி ஃபுல்லாகவே படர்ந்து ஏறிடும். ஓகே, இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.